சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 124வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் 1897ஆம் ஆண்டு இதே நாளில் நேதாஜி பிறந்தார். அவரது பிறந்தநாளை கொண்டாட நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டுவிட்டர் பக்கத்தில் நேதாஜிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேசத்தின் நாயகர்களில் மிகவும் அன்பு செலுத்தப்பட்டவராக விளங்குகிறார் என்றும், இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒப்பற்ற தலைவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேதாஜியின் துணிவும் தேசபக்தியும் மக்களுக்கு ஈர்ப்புடையவை என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேதாஜியின் பிறந்தநாளில் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மக்களிடையே சுபாஷ் சந்திரபோஸ் தேசப்பற்றை புகுத்தினார் என்றும், அவர் வழங்கிய ஜெய்ஹிந்த் முழக்கம் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை போராட்டத்திற்கு கவர்ந்து இழுத்தது என்றும் கூறியுள்ளார். 1943ஆம் ஆண்டு போர்ட் பிளேயரில் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் விடுதலையை நேதாஜி அறிவித்தார் என்றும், இந்த பகுதியை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட முதல் பகுதி என்றும் தெரிவித்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர், இந்த செயல் இந்தியர்களுக்கு உத்வேகம் ஊட்டியது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டிருக்கும் செய்தியில், காலனி ஆதிக்க எதிர்ப்பில் சுபாஷ் சந்திரபோஸின் தீரமும் வீரமும் உறுதியான பங்களிப்பும் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். இந்திய மக்களின் முன்னேற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அவரது பணிகள் உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் நேதாஜியின் சிலையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைக்கவுள்ளாா்.